வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காது. பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். கமல் குணவர்த்தன அறிவிப்பு. கொழும்பை அச்சுறுத்திய ஜீவன் தொண்டமான். இலங்கை தேயிலையில் ஏற்பட போகும் மாற்றம். இஸ்ரேல்-ஹமாஸ் மோதல் உடனடியாக முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே இலங்கையின் தற்போதைய நிலைப்பாடு. அமைச்சர் அலிசப்ரியின் கருத்து. இனி விரிவான செய்திகள். ஜூன் 15 திகதிக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் இணைத்து பெரமுனவிற்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளார். வாக்குறுதியளித்ததன்படி ஜனாதிபதி 25 ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் வெற்றிகரமாக இணைத்து கொண்டால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு அவருக்கு ஆதரவளிக்கும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜூன் 15 திகதிக்குள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் ஜூன் 16 திகதி ஜனாதிபதி தேர்தலில் தமது நிலைப்பாடு தொடர்பில் மொட்டு இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல மாநாடுகளை ஜூலை மாத இறுதியில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அக்கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த மாநாட்டில் தமது கட்சியின் வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என அறிய முடிகின்றது. மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்ள ஜனாதிபதி ரணிலுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் வேட்பாளர் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கணிசமான எண்ணிக்கையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என அரசாங்கத்தினால் பல பலமான அமைச்சர்கள் கடந்த காலங்களில் அரசியல் மேடைகளில் அறிவித்துள்ளனர். இதேபோல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்படும் வேட்பாளர்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவிக்கையில் வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல் தொடரும் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார பணிகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் மாநாடுகளும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நேலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்த கருத்துக்கு ஜனாதிபதி பொறுப்பேற்கவில்லை என்றால் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதியை தவிர வேறு எவரேனும் நாட்டுக்கு கேடு விளைவித்தால் அதற்கு கட்சி என்ற ரீதியில் எப்பொழுதும் எதிர்ப்பை தெரிவிப்போம் எனவும் தவறு நடந்தால் ஜனாதிபதி நிச்சயம் அரசாங்கத்தை விட்டு விலகுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாக நடாத்துவதே தமது கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷவின் நிலைப்பாடு எனவும் இந்த நிலையில் எந்த ஒரு தேர்தலையும் ஒத்திவைக்க கூடாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் மூசா ஜமீர் எதிர்வரும் 3 திகதி முதல் 6 திகதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் வெளிவிவகார அமைச்சில் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரியுடன் உத்தியோகபூர்வ இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மாலைதீவின் வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் வெளிவிவகார அமைச்சருடன் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ் பொது நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் 43 ஆண்டுகள் கடந்துள்ளது. இதனை நினைவு கூறும் நினைவேந்தல் யாழ் பொது நூலகத்தில் இன்று இடம்பெற்றது. யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நினைவேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன் அனுஷியா, நூலக ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போது உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமான யாழ் பொது நூலகம் 1981 ஜூன் முதலாம் திகதி காடையர்களால் எரிக்கப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன். 24 மணி நேரமும் பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். ஈஸ்டர் ஞாயிறு போன்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இவ்வாறு பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணவர்த்தன தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், IS பயங்கரவாதிகள் செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கையின் புலனாய்வு அமைப்புகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்தியா சென்றவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறோம். அவர்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கைது செய்யப்பட்ட நால்வரும் போதைக்கு அடிமையானவர்கள். கண்டிப்பாக அவர்களிடம் மத நம்பிக்கை இல்லை. இந்தியாவிலிருந்து எமக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் எமது புலனாய்வு அமைப்புகளுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்தார். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தோட்ட நிறுவனம் ஒன்றில் பிரதான நிறைவேற்று அதிகாரியை தனது பொருட்களை கொழும்பு தேயிலை ஏலத்திற்கு எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டாம் என அச்சுறுத்திய காரணத்தினால் இந்த வார கொழும்பு தேயிலை ஏலத்தை புறக்கணிப்பது குறித்து கவனம் செலுத்தி வருவதாக தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது இது தொடர்பில் சமூக வலைதளங்கள் ஊடாக கலந்துரையாடி வருகின்ற நிலையில் எதிர்வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடைபெறவுள்ள தேயிலை ஏலத்திற்கு தேயிலை வழங்க வேண்டாம் எனவும் தமது உயிருக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கும் வரை தோட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வியாழக்கிழமை அன்று பீட்ரூட் தோட்டத்திற்குள் நுழைந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குழுவினர் கலனிவழி பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அனுர வீரகோனை தடுத்து நிறுத்தி மணிக்கணக்கில் அச்சுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு தேயிலை ஏலத்தின் 2 நாட்களில் 250 முதல் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான வர்த்தகம் பதிவாகியுள்ளன. தேயிலை ஏலத்தில் இலங்கை தேயிலை உற்பத்திகள் முன்வைக்கப்படாவிட்டால் ஏற்றுமதியாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து தேயிலை பெறும் அபாயம் இருப்பதாக பெருந்தோட்ட சங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலிய மாவட்டம் உடரத்தல தோட்டத்தில் தேயிலை செய்கை முற்றாக அழித்து அங்கு கோபி செய்கையை பயிரிட கலனிவழி பெருந்தோட்ட நிர்வாகம் கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக அப்பகுதி மக்களால் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இதன் அடிப்படையில் கலனிவழி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு எதிராக நுவரெலிய உடதரள பகுதியில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அதிரடியாக களத்தில் இறங்கியிருந்தார். புலம்பெயர் தமிழர்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் வடக்கு கிழக்கிற்கான அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்தியின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தங்கள் அன்புக்குரியவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ள 6700 பேரின் வேதனையையும் ஏற்றுக்கொண்டுள்ள அவர், இலங்கையில் நல்லிணக்கத்திற்கு ஏற்ற பொருத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு எதிரான மனித உரிமை குற்றச்சாட்டுகள் நல்லிணக்க முயற்சிகள் குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரஜைகளின் மனித உரிமையை மேம்படுத்துவதற்கான நாட்டின் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். காசா நெருக்கடி குறித்து மேற்குலக நாடுகள் அலட்சியமாக உள்ளன என தெரிவித்துள்ள அவர், சர்வதேச ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் சர்வதேச சட்டங்களில் தீவிர மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் உடனடியாக முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே இலங்கையின் நிலைப்பாடு என தெரிவித்துள்ள அலிசப்ரி, 1965 அறிவிப்பில் எல்லைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளமைக்கு ஏற்ப இரு நாடுகளும் காணப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்கும் விதத்தில் 143 நாடுகள் வாக்களித்துள்ளன என தெரிவித்துள்ள அவர், பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சகவாழ்வை வலியுறுத்தியுள்ளதுடன் அடுத்த 5 வருடங்களுக்குள் பாலஸ்தீன அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையையும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இரட்டை நிலைப்பாடு மற்றும் பாசாங்குத்தனத்துடன் தொடர முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.